இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோதுமை ரவா உப்புமா செய்ய போறேன். தினமும் சப்பாத்தி இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இப்படி கோதுமை ரவா உப்புமா செஞ்சுக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். இந்த உப்புமா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டிஃபன் சீக்கிரம் செஞ்சிடலாம். இட்லி மாவு தீர்ந்தப்ப கூட இது டக்குன்னு உப்புமா செஞ்சிடலாம். வெள்ளை ரவா உப்புமா விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கோதுமை ரவா உப்புமா. சுகர் இருக்கவங்க வெள்ளை ரவா உப்புமா சாப்பிடக்கூடாது, அதனால் இந்த கோதுமை ரவா உப்புமா சேர்த்துக்கிங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வரமிளகா 1 2 கிள்ளி போட்டுடலாம். வெள்ளை ரவா உப்புமாவுக்கும் இந்த கோதுமை ரவா உப்புமா எது செஞ்சாலுமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தீர்ந்ததுனால நான் பெரிய வெங்காயம் போடுறேன். இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரவை வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 2 கப் ஊற்றிக்கலாம். இந்த கோதுமை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் தண்ணி அதனால் அதிகமாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹைலேயே இருக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம ரவையை போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு சரியா இருக்கு. இப்ப வந்து அடுப்பு ஸ்லோவா வச்சுட்டு நம்ம ரவையை கொட்ட ஆரம்பிக்கலாம். பார்த்தா தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. கோதுமை ரவை வந்து ரொம்ப நேரம் வேகும், அதனால வெந்ததுனாக்க இந்த தண்ணி சரியா இருக்கும். அடுப்பு ஸ்லோலயே இருக்கட்டும், மறுபடியும் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னாக்கா கோதுமை ரவை நல்லா வெந்துடும். மூடி திறந்து கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த தண்ணி வத்துச்சுனாக்க கோதுமை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்தால் தான் இந்த கோதுமை உப்புமா வந்து நல்லா ஒவ்வொரியாகவும் ருசியாகவும் இருக்கும். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். மூடி வச்சிடலாம். தண்ணி வத்திடுச்சு, வெந்திருக்கும், திறந்து பத்திரலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, கிளறிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க கோதுமை. இப்படி உதிரி உதிரியா இருக்கணும். வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கோதுமை ரவா உப்புமா செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.